அந்த காணொளியை நானும் பார்த்தேன். அந்த காணொளியை தொகுத்து வழங்குபவர் யார் என்று பார்த்தால் மதன் ரவிச்சந்திரன் என்பவர். அவர் அந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும், நீங்கள் இந்த காணொளியை பரப்பி விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று அந்த தோரணில் பேசுகிறார். அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த சீனியர்களை ஜிஜி சிவா அவர்கள் சொல்வது பொய் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார். ஆனால் அவர் பேசிய ஆடியோ வீடியோ அத்தனையும் நான் வெளியிட்டு இருந்தேன். இவர் அங்கே சமூக நீதியை சீர்குலைத்து சமூக நீதியை கேவலப்படுத்தி பெரியார் வேலை கொச்சப்படுத்தி தொடர்ந்து மான்களை வேட்டையாடி இவருக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். இன்னும் எந்த வேலைகளும் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார் என்ற ஐயம், அந்த அச்சம் மக்களுக்கு இருக்கிறது மதன் ரவிச்சந்திரன் மீது. மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் ஓரம் கட்ட வேண்டும் என்று வேறு எவராவது ஒரு அஜெண்டாக பணி கொடுத்தால் அப்போ அந்த மாநில தலைவர் போட்டிக்கு வேறு ஏதோ தமிழகத்திலேயோ அல்லது வேற யாரோ போட்டிக்கு வந்தால் அப்போது அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்ட வேண்டும். ஊடகவேல தன்னுடைய தன்மை இருந்தார் என்று எப்போது இருந்தார் என்று சொன்னால், அவர் எங்கெல்லாம் பணி செய்தாரோ அத்தனை தொலைக்காட்சியினுடைய முதலாளிகள் மீதும் அத்தனை தொலைக்காட்சி நிர்வாகிகள் மீதும் அவர் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை எப்போதெல்லாம் வைக்க ஆரம்பித்தாரோ அவர் அப்போதே அந்த ஊடகவேல நடுநிலை என்று மாறிவிட்டார். Premium architecture institutions in the world are few and far apart. Nonetheless, McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. விஓடி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திமுகவின் தீவிர ஆதரவாளருமான அண்ணன் ஜிஜி சிவா வருகை தந்துள்ளார். அவரை முதற்கண் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். விஓடி நேயர்களுக்கும் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய உறவு முறைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். தற்போதைய பாஜக கட்சியில என்ன நடக்குது? இன்னைக்கு தூங்கி எழுந்தவுடன் பல்வேறு நபர்கள் அந்த மொபைல் போனை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி, பயங்கரமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. என்ன அந்த அதிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவின் பொதுச் செயலாளர் கே பி ராகவன் ஆபாச வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அந்த காணொலியை தொகுத்து வழங்குபவர் யார் என்று பார்த்தால் மதன் ரவிச்சந்திரன் என்பவர். அவர் மதன் ரவிச்சந்திரன் அதில் அந்த காணொலி என்ன சொல்லுகிறார் பார்த்தால், இந்த காணொலியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களிடம் காட்டியதாகவும், அவர் அந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும், நீங்கள் இந்த காணொலியை பரப்பி விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று அந்த தோரணில் பேசுகிறார். அப்போது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால், இது இந்த காணொலி வந்த பிறகு சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சனங்களும் தொடர்ந்து என்ன பேசுகிறார்களோ அதை முன்வைக்க நான் கடன்பட்டுள்ளேன். அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த சீனியர்களை, மூத்த அரசியல் பிரமுகர்களை ஓரம் கட்டுவதற்கான யுக்தியை கையாளுகிறார்களோ அந்த கேள்வி எழுகிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே அவர் நெறியாளராக பணியாற்றிய போது, அப்போது நானும் அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளராக அங்கே பங்கு பெற்று தொடர்ந்து அந்த தனியார் தொலைக்காட்சிகளிலே விவாத மேடைகளை பங்கெடுத்து பேசினேன். அப்போது அவர் எப்படியெல்லாம் பெரியார் அவர்களையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்தம் அறிஞர் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச வேண்டுமோ அந்த இழிவுபடுத்தி பேசி இந்துத்துவ தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சாராரை தன் வசம் படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கொச்சப்படுத்த வேண்டுமோ அவ்வளவும் கொச்சப்படுத்தி பேசியிருப்பார். அது நான் ஏதோ பொத்தம்போது சொல்லவில்லை. அவருடைய காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பொதுமக்கள், இல்லை என்றால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் தேடி சென்று ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வன்மமாக இந்த சமூக நீதியை சிதைக்கக்கூடிய வகையிலே அவருடைய கேள்விகளும் பதிலும் இருக்கும் என்று அந்த தனியார் தொலைக்காட்சியில் அந்த விவாதங்களில் பங்கெடுத்தால் உங்களுக்கு தெரியும். அந்த பங்கெடுத்த நிகழ்ச்சி பார்த்தால் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேல்
என்னிடம் பணம் பெற்றுக்கொண்டுதான் அந்த வாய்ப்புகளை வழங்கினார் என்று தொடர்ந்து தமிழகம் முழுக்க அந்த குற்றச்சாட்டு இருந்தது. என்னுடன் கேட்கப்பட்ட ஊடகவியலை கேட்ட கேள்விகளுக்கு ஆதாரமாக நான் தெள்ள தெளிவாக அந்த ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தேன். அப்போது அதில் மறுப்பதற்கு அவருடைய எந்த விதமான போதிய ஆதாரம் இல்லை. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஜிஜி சிவா அவர்கள் சொல்வது பொய் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார். ஆனால் அவர் பேசிய ஆடியோ வீடியோ அத்தனையும் நான் வெளியிட்டு இருந்தேன். அப்போது கடைசியாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய இமேஜை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லக்கூடிய பொய்கள் என்னென்னு சொன்னால், அப்போது மதிப்புக்குரிய திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போது அவரை இழுப்ப ஏனென்று சொன்னால், நான் திமுகவுக்கு ஆதரவாக தொடர்ந்து தமிழகம் முழுக்க அத்தனை ஊடகவியலாளரிடம் குறிப்பாக அத்துணை தொலைக்காட்சி விவாத மேடையிலும் பங்கெடுத்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது இவர் தன்னுடைய மார்க்கெட்டை நிலைநிறுத்துவதற்காக அவர் சொன்ன பொய் என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை ஏவி விட்டு நான் மதன் ரவிச்சந்திரன் அவர்களை ஏதோ ஒரு அசம்பாவதம் உயிருக்கு அச்சுறுத்தலாக செய்ய போகிறேன், இன்னும் திறந்த வெளியில் பேசும் என்று சொன்னால் நான் கொலை செய்து விடுகிறேன் என்று அந்த தோரணையில் அவர் கடைசி காணொலி இரண்டு காணொலி வெளியிட்டு இருந்தார். அப்போது முதல்வர் அவர் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் அப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்னிடம் சொல்லி நான் மதன் ரவிச்சந்திரன் அவர்களை ஏதாவது ஒன்று செய்வதற்கான முகாந்திரம் என்ன இருக்கிறது. அப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை ஏவி மதன் ரவிச்சந்திரன் அவர்களை ஏதாவது ஒன்று உயிருக்கு அச்சுறுத்தலாக அல்லது உயிர் போகக்கூடிய வகையில் ஏவி விடக்கூடிய சூழல் ஏற்பட்டால், அப்போது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு பொருட்டா என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இவர் நெறியாரல் என்கின்ற அந்த துறையில் இழுக்கு ஏற்பட்டு விட்டார், களங்கம் ஏற்படுத்தி விட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நான் ஏன் தொடர்ந்து அந்த தனியார் தொலைக்காட்சிகளே பணம் கொடுத்தாலும் கூட பரவாயில்லை, தொடர்ந்து என்னுடைய விவாத கருத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்று எதை வைத்து நான் அங்கே முன்னெடுத்தேன் என்று சொன்னால், இவர் அங்கே சமூக நீதியை சீர்குலைத்து சமூக நீதியை கேவலப்படுத்தி பெரியார் வலை கொச்சப்படுத்தி குறிப்பாக இஸ்லாமியர் கிறிஸ்துவ மக்களை இழிவுபடுத்தி அந்த விவாத மடியில் தொடர்ந்து அங்கே இவருடைய அந்த நெறியாளர் எப்போதெல்லாம் அங்கே களத்தில் இருந்தாரோ அப்போதெல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கிறத தொடர்ந்து நான் கவனித்துக் கொண்டிருந்தனால் என்னால் ஜீர்ணிக்க முடியவில்லை. ஆகியதான் அதே தளத்தில் அதே தொலைக்காட்சியிலே சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரவாக மக்களுக்கு உண்மை நிலையை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்த பண உதவி செய்தேன். இது வந்து லஞ்சமாக பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், நான் அரசு பணிக்கு நான் லஞ்சம் கொடுக்கவில்லை. அவர் என்னிடம் கேட்கிறார், ஏதாவது எனக்கு செலவுக்கு பணம் கொடுத்தால் அந்த வாய்ப்பில் உனக்கு வழங்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது நான் சமூக நீதி அங்கே மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பணத்தை கொடுத்து பேசியிருந்தேன், ஆதாரத்தை தள்ளத்தில் வெளியிட்டு இருந்தேன். அதை அவரால் மறுக்க முடியாத காரணத்தால் இது போன்ற விஷயத்தை சொன்னார். அது மட்டுமல்ல, திரு இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து மான் கறிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து மான்களை வேட்டையாடி இவருக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறார் என்று அப்போ ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அப்போது அவர் இந்துத்துவானுடைய இளைஞர்களை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அந்த கட்சியின் மீதும் கொள்கை கோட்பாடுகளின் மீதும் பெரியார் மீதும் எக்கச்சக்கமான பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்திருக்கிறார். ஆகவே இதன் வாயிலாக நான் சொல்வது, மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் மக்கள் தலைவராக விளங்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இவர் நெறியாளராக இருந்தபோது திமுக மீது வைக்கப்பட்ட எண்ணற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தூசு தட்டி அவர் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எங்களை போன்ற கருத்து. மற்றொரு கருத்து, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களே இந்த காணொலியை பொதுவெளியில் வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் இதன் வாயிலாக சொல்லுவது என்னவென்று சொன்னால், பணத்திற்காக இன்னும் எந்த வேலைகளும் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார் என்ற ஐயம், அந்த அச்சம் மக்களுக்கு இருக்கிறது மதன் ரவிச்சந்திரன் மீது என்று சொன்னால் அதுக்கு நானே ஒரு பொருட்டு. மறுபுறம் ஏன் இதே மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் ஓரம் கட்ட வேண்டும் என்று வேறு எவராவது ஒரு அஜெண்டாக பணி கொடுத்தால் நிச்சயம் நாளைக்கு மாநில தலைவர் அவர்களை எதிர்மறையான சித்தாந்தத்தை இவர் கையில் எடுப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், தன்னுடைய இமேஜை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாறி 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 தொடர்ந்து இது போல குற்றச்சாட்டில் வைத்துக்கொண்டே அவர் கடந்து போகக்கூடிய நபராக இருக்கின்ற போது, ஏன் நாளைக்கு மாநில தலைவருடைய இன்னும் பெரும் தலைவர் யாராவது மத்தியத்திலே அவருக்கு நெருக்கமாக உறவுகளை கையாண்டால், அப்போ அந்த மாநில தலைவர் போட்டிக்கு வேற ஏதாவது தமிழகத்திலேயோ அல்லது வேற யாரோ போட்டிக்கு வந்தால் அப்போது அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்ட வேண்டும், அதுதானே நடக்க வேண்டும். அப்போது அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஒரு உணர்வுக்கு அல்லது ஒரு கட்டமைப்பு வந்தால்
ஏன் இவருக்கு எதிராகவே அவர் களம் காண மாட்டார் என்று ஒரு நியாயமான கேள்வி எழுகிறது. ஆகவே மதிப்புக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் காவல்துறையிலே உயிர் பொறுப்பிலெல்லாம் வகித்து கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறார். ஆக இது போன்ற விஷயங்களை ஆதரவாக இருப்பது போன்றுதான் அவர் சொல்லுகிறார். இது போன்ற விஷயங்களை நீங்கள் கூட வைத்து கொண்டோ அல்லது இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்தால் நிச்சயம் ஒரு நாளைக்கு அது மாநில தலைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கே எதிர்மறையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார். ஏனென்று சொன்னால் அவர் வளருவதற்காக எது வேணும்னா செய்வார் என்று தான் அவருடைய கடந்த கால வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் தமிழக ஊடகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இவர் ஊடக நெறியாளர் தகுதியில்லாத நபர் என்று அத்தனை தொலைக்காட்சிகளும் விஷயம் அறிந்து அப்புறப்படுத்தப்பட்டார். அப்போது இவர் தொடர்ந்து ஒரு 4-3 தொலைக்காட்சிகளிலே பழி போட்டார். எனக்கு அந்த வாய்ப்பில் வழங்கல், என்னை இது போலண்டாம் இழிவுபடுத்தினார் என்று பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார். ஆதாரம் இல்லை. கடைசியாக எந்த அந்த தனியார் தொலைக்காட்சி என்று சொல்கிறோனோ நான் பேர் சொல்லிய கடமை வின் டிவி அதனுடைய பெயர். அப்போ அந்த வின் டிவி தொலைக்காட்சிகளிலே அந்த முதலாளி மதிப்பிற்குரிய தேவநாதன் அவர்கள் மீது இவர் குற்றச்சாட்டை கடைசியாக வைத்து தான் வெளியே வந்தார். அப்போது தேவநாதன் அவர்கள் இவருக்காக ஒரு காணொலியை வெளியிட்டார். இவர்கள் தெள்ள தெளிவாக நான் அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு வைக்க விரும்பவும் இல்லை, ஆனால் அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுகிறேன் என்று தெள்ள தெளிவாக அந்த தொலைக்காட்சியினுடைய முதலாளி தேவநாதன் அவர்கள் ஒரு காணொலி இவர் மீது வெளியிட்டு சேட்டு வரி பூசினார். உண்மை அது பொய்யாக அவர் சேட்டு வரி பூசவில்லை. அதாவது வந்து அவர் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செஞ்சாருன்னு சொன்னீங்க. இருந்தாலும் மின் டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சில தவறுகள் செஞ்சுதான் வெளியிடப்பட்டார். அப்புறம் என்ன காரணத்துக்காக அவர் வந்து மின் டிவியில சேர்த்தாங்க? பணம் நோக்கமா? எந்த நோக்கத்திற்காக மதனை வந்து மறுபடியும் அழைத்து தொலைக்காட்சியில் அழைக்கக்கூடிய காரணம் என்ன? மதன் தொடர்ந்து செய்யக்கூடிய நோக்கம் என்ன? இதுக்கு என்ன நோக்கம்? ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யறாரு? அவருடைய நோக்கங்கள் வளருவதற்காக யாரை எவரை வேண்டுமானாலும் எந்த சூழலும் சேட்டு வாரி பூசலாம் என்று அவர் எடுக்கக்கூடிய அந்த கொள்கை முடிவுகள் தவறான கொள்கை முடிவுகள். இது ஒன்று. அந்த அவருடைய நினைப்பு அது போன்று இது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயல்களை தொடர்ந்து இழுக்காக செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டால் அப்போ இந்துத்துவ ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நம்மை ஆதரிப்பார்கள் என்று ஒரு பொய்யான தோற்றத்தை கையில் எடுத்து அவர் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இழிவான பாதையை நோக்கி பயணம் செய்கிறார் என்று ஊர்ஜினமாகிறது. அது மட்டுமல்ல, இதே மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் ராம சுப்பு என்கிறவர் அவர் இவர் மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை அப்போதே வைத்தார். ராம சுப்பு அவர்கள் ஒரு வயதில் மூத்தவராக இருக்கிறார். மதன் ரவிச்சந்திரன் அவர்களை நான் தான் அறிமுகப்படுத்தினேன், மீண்டும் அவர் செய்த தவறுகளை அப்போதே பல சில காணொலிகளை வெளியிட்டு அவர் துல்லியமாக கணக்கிட்டு மக்கள் மத்தியிலே பரப்பினார். அப்போது இவர் பாருங்கள், ஏற்றிவிட்டு ஏனியே உதிக்கிறார். இது ஒரு 100% இது ஒரு 100% உண்மை. நீங்கள் உண்மை என்று கருதி நீங்கள் 99% நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இது போன்ற நபர்களை வளர்த்து விட்டால், இது போன்ற நபர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினால், ஏதோ நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இவரை நீங்கள் உபயோகப்படுத்தினால் நிச்சயமும் அந்த கருவி உங்களுக்கு எதிர்மறையான கருவியாக மாறும் என்பதில் யாருக்கும் இருவர் கருத்தில் கிடையாது. உண்மையைதான படைச்சிருக்காரு. அது ஒரு பொதுச் செயலாளர், அவர் ஆபாசமா நடந்துக்காரு, அதை வெளிப்படையா உண்மையா வெளிப்படுத்தியிருக்காரு. இது போன்ற திமுக பண்ண முடியும். நான் கேட்பது கே டி ராகவன் அவர்கள் 100% இதில் உண்மையாக இருந்திருந்தால் இருப்பது என்றால் பல காணொலிகளே மார்பிங் இருக்கிறது. என்னடா நீங்களும் படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, யாரான ஊடகவியலாளர் இருக்கிறீர்கள், இந்த சம்பந்தமாக டெக்னிஷியன் உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும், மார்பிங் நிறைய இருக்கிறது. அப்போது இது உண்மையென்று சொன்னால் உடனுக்குடன் தமிழகத்தினுடைய மக்கள் தலைவராக விளங்கக்கூடிய MK ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் இந்த காணொலியை கே டி ராகவன் மறுபுறம் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி யார், அதை ஆராய்ந்து இதில் பணத்திற்காக அல்லது ஒருவரை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது ஒருவருடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அந்த உணர்ச்சிகளை தூண்டும்போது தன்னிலே மறக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தப்பட்டு திட்டமிட்ட சிக்க வைக்கப்பட்டாரா? இப்போது கே டி ராகவன் என்பவர் இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறார், குறிப்பாக சமூக நிதி எதிர்மறையாக இருக்கிறார். அவருடைய காணொலியில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் வியாதமலையை பார்த்தால் தெரியும். அதற்காக ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை சிதைக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டு, அதாவது ஒரு ஒரு பெண்ணிற்காக காமத்தை மட்டுமே கையில் எடுத்து தொடர்ந்து தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்தால் தண்டிக்கப்படக்கூடிய நபர், மறுபுறம்
தன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தன்னிலே மறக்கின்ற பொழுது இது போன்ற வீடியோக்களை எடுத்திருக்கிறாரா என்று மறுபுறம் ஆராய வேண்டும். அவர் எதிரியான நபராக இருந்தாலும் கூட அரசியல் தான் கேட்கிறேன், அரசியல் கொள்கைக்கு எதிரி என்று சொல்லுகிறேன். எனக்கு அவருக்கு என்ன கேட்டது அவனுக்கும். அப்போது இருந்தாலும் கூட நியாயம் அனைவருக்கும் சரிசமாக இருக்க வேண்டும். ஆகவே உடனுக்குடன் தமிழகத்தினுடைய காவல்துறை உயர் மட்டத்தில் உள்ள காவல்துறையினும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசு உடனுக்குடன் இருவரும் அழைத்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தவறு செய்துடைய பட்சத்திலே தண்டனை வழங்க வேண்டும் என்பது யாருக்கும் மாற்று கருத்தில் கிடையாது, அது எங்களுக்கும் மாற்று கருத்தில் கிடையாது. ஆனால் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவது யாராக இருந்தாலும் மக்கள் புறக்கணிப்பார்கள். ஆனால் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் இது போன்ற ஒரு இன்னொரு புறம் ஒரு கேள்வி எழும்புகிறது. மதன் ரவிச்சந்திரன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பெண்ணை ஏவி தொடர்ந்து அவரிடம் பேச்சு கொடுத்து அந்த உணர்ச்சிகளை தூண்டி இது போன்ற காணொலியை வெளியிட்டிருக்கிறார் படம் பிடித்து என்று கூட ஒரு ஒரு பேச்சில் அடிபடுகிறது. ஆகவே இதில் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கிறது, இதில் யாரெல்லாம் இந்த அரசியல் ஆதாயத்திற்காக இது போன்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று தமிழகத்தினுடைய காவல்துறையும் குறிப்பாக மக்கள் முதல்வரக்கூடிய தளபதி அவர்களும் இதில் உடனுக்குடன் ஆராய்ந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு போன்ற கருத்து. ஆனால் இதுவெல்லாம் விசமத்தனமான ஒரு பிரச்சாரங்களை முன்னெடுப்பதனால் யாருக்கும் எவ்வித பாதிப்பு ஏற்பட போவதில்லை, உப்பு தின்பவன் தண்ணீர் குடிப்பான் என்பதுதான் பழமொழி. அதில் மதன் ரவிச்சந்திரன் அவருக்கு பொருந்தும் என்பதுதான் இது ஒரு புதுமொழி. அவரு உண்மையதான் உடைச்சிருக்காரு, ஒரு சரியான முறையில் பண்ணியிருக்காங்க பார்க்க முடியும் அந்த விஷயத்தை. நான் கேட்பது தவறு செய்திருக்கக்கூடிய அந்த குற்றங்களை வெளிக்கொண்டு வருவது என்பது யாருக்கும் தவறு ஏதும் படாது, யாருடைய மனதிற்கும். நான் அந்த சூழலை நான் முன்னெடுக்கிறேன். அதாவது திட்டமிட்டு ஒரு பெண்மணியை தயார் செய்து அவரிடம் தொடர்ந்து பேச்சுகளை கொடுத்து இது போன்ற காணொலிகளை வெளியிட வேண்டும் என்பது அதை ஊர்ஜிதம் படித்து திட்டமிட்டே அந்த உணர்ச்சிகளை தூண்டும் போது யாராக இருந்தாலும் நானும் மனிதர் நீங்களும் மனிதர் தான், அப்போது உணர்ச்சிகளை தூண்டுகின்ற போது தன்னிலே மறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை இவர்களே திட்டமிட்டு வரவேற்கப்பட்டு அல்லது வரவழைக்கப்பட்டு காணொலி பதிவு செய்து அவரை இது போன்ற நோக்கத்தில் தள்ள வேண்டும் அரசியல் ஆதாயத்திற்காக திட்டமிடப்பட்டதா என்றுதான் என்னுடைய கேள்வி. இது என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த காணொலி பார்த்தா அத்துணை தரப்பு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்குத்தான் இவர்கள் அந்த காணொலி வெளியிடுவதற்காக யாரெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள், அல்லது அந்த காணொலி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி யார், அந்த பெண்மணி யாரோடு யாருடைய தொடர்பாக இருக்கிறார், அவருடைய கைபேசியில் ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும். நான் அண்ணாமலை அவருடைய தூண்டுதல் பேர் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த காணொலி அவருக்கு மதன வச்சு பேசக்கூடிய பதில்கள் நீங்கள் பாருங்கள். அண்ணாமலை அவரோட நான் இதை நான் காட்டினேன், அவர் பெண்ணுக்கு நீதி வேண்டும், நீ காணொலி வெளியிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். இதுல என்ன தெரிகிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் இந்த காணொலி வெளியிடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அப்போ தன்னுடைய சொந்த கட்சிக்காரரே பொதுவெளியில் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று அந்த மனநிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன, மனநிலைக்கு அப்போது சீனியர்களை ஓரம் கட்டப்படுவதற்காக இதெல்லாம் ஒரு யுக்தியாக கையாளுகிறவர்கள் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னுடைய சந்தேகம் அல்ல, சமூக ஆர்வலர் குறிப்பாக அரசியல் மற்றும் காலையிலிருந்து இந்த கேள்வியில் எழுப்பி கொண்டிருக்கிறார். அதை தான் உங்கள் முன் வாயிலாக நான் பதிவிடுகிறேன். இதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே யார் யாராக இருந்தாலும் அவர் திட்டமிட்டு சிக்க உணர்ச்சிகளை தூண்டி சிக்க வைக்கப்பட்டாரா, அல்லது அவருடைய நோக்கமே பெண்களிடம் காமமாக நடந்தக்கூடிய நபரா என்று இதில் ஆராய்ந்து தொடர்ச்சியாக அவருடைய பயணம் இது போன்ற இருந்தால் தவறான பயணத்தை நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் சிக்க வைக்கப்பட்டாரா என்று சொன்னால் அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ, அந்த பெண்மணியோடு யாரெல்லாம் கைபேசியில் தொடர்பில் இருந்திருக்கிறாரோ அத்தனை நபர்களும் இந்த விசாரணை வலயத்தில் கொண்டு வர வேண்டும். தமிழக காவல்துறைக்கு நானும் மற்றும் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தெல்ல தெளிவாக தன்னுடைய பணியை செய்யக்கூடிய நபர்கள். இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இன்னும் சொல்லவே தேவையில்லை, காவல்துறையிற்கு முழு முகாந்திரமாக முழு விஸ்தரமாக யாரும் அவருக்கு தடை இருக்கக்கூடாது என்று அவர் ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டுடைய காவல்துறையும் மக்கள் தலைவர் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் உடனுக்குடன் இது போன்ற விசமிகள் யார் என்று அறிந்து உண்மை இருந்தால் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள், சிக்க வைக்கப்பட்டார் அதற்கான காரணக்கர்த்தாக நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் விமர்சனுடைய சார்பாகவும் ஆர்வலுடைய சார்பாகவும் இந்த கேள்வி காலையிலிருந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அதே தான் உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த மாதிரி திமுக ஒரு மாநில நிர்வாகி திமுக என்ன செஞ்சிருக்கோம்? நான் கேட்பது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் என்று அந்த மனநிலைக்கு வர வேண்டாம். சாதாரண ஒரு பிரஜை
ஒரு பெண்ணை திட்டமிட்டு அனுப்பி அந்த உணர்ச்சியில தூண்டி படம் பிடிப்பது என்பது வேறு, ஒரு கட்சி பொறுப்பில இருந்து தொடர்ந்து இது போன்ற காம இச்சைகளை வெளிக்கொண்டு வருவது வேறு. அப்போது இதில் எது உண்மை என்று ஆராயத்தான் நான் கேள்வியில முன்வைக்கிறேன், நான் வேண்டுகோளை வைக்கிறேன். அப்போது அதுவே பொதுமக்களுக்கு தெரியும், தமிழக காவல்துறை செம்மையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர் என்று உலக அளவில் தெரியும். அப்போது இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இன்னும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல முதல்வராக இருக்கிறார், முதல் நபராக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த ஆய்வுகளை உட்படுத்த வேண்டி, ஆய்வுகளை உட்படுத்தி பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற கருத்து. ஆனால் சிக்க வைக்கப்பட்டார் என்று சொன்னால் நிச்சயம் அதற்கான பின்புலம் யாராக இருந்தாலும் அந்த பெண்மணி கைபேசியில் ஆராய்ந்தால் நிச்சயமாக தெரியும். அவர்களும் இந்த வலயத்துக்குள்ள வர வேண்டும் என்பதுதான் மீண்டும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பாஜக தலைமை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இவர் மதன் ரவிச்சந்திரன் சொல்வது போன்று அந்த காணொலி ஆராய்ந்து பார்த்தாலே சீனியரிலே ஓரம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக யுத்தியை தவறாக கையாளுகிறார் என்று தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போது அரசியல் விமர்சனம் தொடர்ந்து காலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா என்று மாநில தலைவர் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் உடனுக்குடன் இந்த விளக்கத்தை மக்களிடையே கொடுக்க வேண்டும். அவர் விளக்கத்தை நியாயமான முறையில் கொடுத்தால் அப்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்று உடனே தெரிந்துவிடும். அண்ணாமலை அவர்கள் இது போன்ற வேலைகளை ஈடுபட்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு சாதாரண ஒரு பிரஜை, அதற்கான முகாந்தரத்தை யார் இது போன்ற தவறுதலாக ஈடுபட்டிருந்தால் அனைவரும் தண்டிக்கப்படக்கூடிய சூழல் தான், அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மற்றவருடைய கருத்து, எங்களுடைய போனுடைய கருத்து. அது போன்ற திட்டமிட்டு கருத்தில் முன்னெடுத்தால் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டதற்கு மதிப்புக்குரிய மாநில தலைவர் அவர்களும் உடைந்தாக இருந்தால், இது குற்றச்சாட்டு என்பதல்ல, இது இங்கே கேட்கக்கூடிய கேள்வி, 19 சொல்லுகிறேன், எனக்கு ஆதாரம் இல்லை. இருந்தால் அந்த கட்சியினுடைய தேசிய பொறுப்பாளர்களும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதில் தலையிடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. அதை வைத்துதான் சொல்லுகிறேன், கிஷோர் சாமி என்பவர் மதன் ரவிச்சந்திரன் வளர்வதற்காக அவர் எண்ணற்ற வழிகாட்டுதல் செய்திருக்கிறார் என்று அவரே பல காணொலி சொல்லியிருக்கிறார். யார்? கிஷோர் சாமி அவர்கள். அவரே பல காணொலி சொல்லியிருக்கிறார். அப்போது அவரையும் இவர் சிக்க வைப்பதற்கான முயற்சி எடுத்தார் என்று அவரே தன்னுடைய காணொலியில் சொல்லியிருக்கிறார். ஒரு பொருள் சிக்க வைத்தார். மறு காணொலியில் இவர் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அல்லவா, இணைந்தவுடன் தன்னை ஒரு பெரிய ஒரு நபராக காட்டிக்கொள்ள வேண்டும் ஊடகத்துறையிலே என்று ஒரு வயதான ஒரு பெண்மணி மதிப்புக்குரிய கலையரசி அம்மா அவர்கள் அவர்களிடம் இவர் சென்று போய் ஒரு பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லி எந்த அளவுக்கு அந்த அம்மா இழிவுபடுத்தினார், எந்த அளவுக்கு அந்த கலையரசி அம்மாவை கொச்சைப்படுத்தினார், அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய நகைகளை காணவில்லை என்று அவரே கலையரசி அம்மாவே பொதுத்தளத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் தமிழகத்தை நேசிக்கக்கூடிய சமூகநீதியை போட்டி பாதுகக்கூடிய அவர்களாம் கலையரசி அம்மா அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததன் விளைவாக இவர் சற்று ஓய்ந்திருந்தார். இப்போது மீண்டும் இது போன்ற காணொலிகளை கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரியவில்லை. இதுக்கெல்லாம் இதற்கு தான் மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறேன், சிக்க வைக்கப்பட்டாரா அல்லது கேடி ராகவன் அவருடைய மனநிலையே இதுதானா? இந்த இரண்டிற்கும் தமிழக காவல்துறையும் முதல்வர் அவர்களும் உடனுக்கு நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியிலே இது போன்ற விஷயங்கள் மீண்டும் தொடராதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் மீண்டும் மீண்டும் எங்களை போன்ற கருத்து. மதன் வந்து தன்னுடைய ஊடகத்தன்மையை இழந்துட்டார்னு ஊடகவேலா தன்னுடைய தன்மை இழந்தார் என்று எப்போது இழந்தார் என்று சொன்னால் அவர் எங்கெல்லாம் பணி செய்தாரோ அத்தனை தொலைக்காட்சியினுடைய முதலாளிகள் மீதும் அத்தனை தொலைக்காட்சி நிர்வாகிகள் மீதும் அவர் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை எப்போதெல்லாம் வைக்க ஆரம்பித்தாரோ அவர் அப்போதே அந்த ஊடகவேலா நடுநிலை என்று மாறிவிட்டார். பிறகு சமூக நீதி போட்டி பாதுகாக்கக்கூடிய எங்களை போன்றவருடைய எப்போது அவர் பணம் பெற்றுக்கொண்டு வாய்ப்புகளை வழங்கினாரோ அப்போது அந்த ஊடகத்திலிருந்து அவர் அப்புறுத்தப்படக்கூடிய நபராக தமிழக மக்கள் தள்ள தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். என்ன சொல்றாருன்னா என்ன வச்சுதான் பயன்படுத்திக்கிறாங்க, இவரை வைத்து பணம் சம்பாதித்திருக்க மற்ற தொலைக்காட்சியினுடைய நிறுவனங்கள் இவர் என்ன பார்ட்னரா?
அல்லது இவரை வைத்து தான் நான் தொலைக்காட்சி இயங்குகிறதுன்னு சொல்ல மற்றவர் யாரும் புத்திசாலிகள் இல்லையா? அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு என்று சொன்னால் அந்த மற்ற தொலைக்காட்சி இருக்கக்கூடிய இவருடைய சீனியராக இருக்கக்கூடிய நெறியாளர்கள் இன்று வரை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் நடுநிலையாக இருக்கிறார்கள். மற்ற நெறியாளர் இவர் நடுநிலை தவறியதன் விளைவாகத்தான் அவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார். இவர் புறக்கணிக்கப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை மயமாக கையில் எடுத்து வளர்கிறதுக்கான யுக்தியை கையில் எடுக்கிறார் என்று சொன்னால் இவர் தொடர்ந்து தன் வளர வேண்டும் என்பதற்காக யுக்தியை கையில் எடுத்திருக்கிறாரா அல்லது உண்மை நிலையை கையில் எடுத்திருக்கிறார் என்று இப்போது ஆய்வுகள் செய்தாலே தெல்ல தெளிவாக அமைந்துவிடும். அந்த எது தரப்பில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் என்று அவரும் இந்த விசாரணை வலயத்துக்குள் உண்மையாக வர வேண்டும். சிக்க வைக்கப்பட்டார இல்லையென்றால் அந்த பெண்மணியுடைய கைபேசி ஆராய வேண்டும். அப்போதுதான் இது போன்ற உண்மையில் வெளிவரும். இல்லை என்று சொன்னால் இந்த உண்மை நீர்த்து போயிடும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சரி, மக்கள் தலைவர் கூடிய தலைவர் அவர்களும் சரி, முதல்வர் அவர்களும் சரி, இது போன்ற விஷயங்களுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டார்கள். நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும். இந்த விஷயத்துல மதம் தவறு செய்ததுன்னா மதனுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும்? காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன என்று காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயம் எடுப்பார்கள். ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு மனதை உள் சென்று உணர்ச்சிகளை தூண்டி ஒரு பெண்ணை ஒரு ஆதாயத்திற்காக அனுப்பி இது போன்ற காணொலியை பதிவிட்டிருந்தால் நிச்சயம் காவல்துறை இதற்கான நபர்கள் யார் என்று ஆராய்ந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். சட்டத்தின் முன் நிறுத்தி சிறையில் அடிப்பார்கள் என்பது யாரும் இருவேறு சந்தேகங்களை பார்க்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் காவல்துறையுடைய தமிழக காவல்துறையுடைய நம்பிக்கை எப்போதும் மக்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கை எப்போதும் அவரை காப்பாற்றுவார்கள் என்று தான் வரலாறு சொல்லுகிறது. நீங்கள் மதனை வந்து ஒரு தம்பி மாதிரி நினைச்சு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க, நல்லா பாசமாக பேசுனீங்க. இப்போ மதனை கண்டிச்சு ஒரு ஆவேசமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன மாதிரி விஷயத்தை சொல்லுவீங்க? மதனுக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இல்லை, நான் மன்னிக்கணும், நான் மதன் அவர்களை ஆதரித்து நான் எந்த விதமான காணொலியும் ஷேர் செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த தனியார் தொலைக்காட்சியிலே விவாதம் அளி பங்கெடுத்த அந்த நிகழ்வுகளை தான் நான் ஷேர் செய்தேன் ஒழிய தனிப்பட்ட முறையில் மதன் ரவிச்சந்திரன் அவருடைய தனி காணொலியை, இப்போது மதன் டைரி என்று ஒரு காணொலி இருக்கிறது, அது போன்ற தனி நபராக இருக்கக்கூடிய எந்த காணொலியும் என்னுடைய சமூக வலைத்தளத்திலே பகிர்ந்ததாக ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியாது என்று சொன்னால் நான் அவரெல்லாம் அது போன்ற நான் தனிநபரை காட்டின அவசியம் எனக்கு இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமாக இருக்கட்டும் அதில் பணிபுரியக்கூடிய பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய கருத்து. அந்த நியாய தர்மம் அதுதான் சொல்லுகிறது. ஆனால் இவர் அதிலிருந்து விடுபட்டு பல சில வருடங்கள் ஆகிறது. மீண்டும் மீண்டும் இது போன்ற தனித்துவமான ஒரு எண்ணங்களில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தவறான கண்ணோட்டத்தை தவறான பாதையை கையில் எடுத்தால் நிச்சயம் மக்கள் மீண்டும் மீண்டும் அவரை புறக்கணிப்பார்கள் ஒழிய ஆதரிக்க மாட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று பேட்டி முடிப்பதற்கு முன் சொல்லுகிறேன், மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் இவர் நெறியாளராக இருந்தபோது அந்த தனியார் தொலைக்காட்சியிலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை திமுக மீது எவ்வளவோ கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். அந்த ஆதாரங்களை இவரிடம் கேட்க வேண்டும். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைத்திருந்தால் சட்டத்தை வைத்து இவர் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மீண்டும் எங்களை போன்றோட கருத்து. ஏன்னு சொன்னால் அதே அந்த விண்டி தொலைக்காட்சிகளிலே இவர் இப்போது இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களை எப்படியெல்லாம் ஒருமில் பேசினார், எப்படி இழிவுபடுத்தி பேசினார் என்று என்னை போன்றவருடைய உண்மையான உணர்வாளருடைய ஜீர்ணிக்க முடியாமல் நான் அங்கே மைக்குகளை பிடுங்கி சேர்களை தூக்கி வீசிவிட்டு நேரடி விவாதங்களிலே நான் வெளியேறிய காட்சிகளெல்லாம் உண்டு. என்னன்னா அப்போது எந்த அளவிற்கு அவர் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பார் முதல்வர் அவர்களையும் திமுக கட்சியும் திமுகனுடைய முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் குறிப்பாக பெரியார் அவர்களையும் என்று இதை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது போன்ற அதே போன்று மான் வேட்டையாடி சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போய் மதிப்புக்குரிய முக ஸ்டாலின் அவருடைய பட்டறில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளம் துடிப்பாக மக்கள் மத்தியில் இன்றளவும் தலை நிமிர்ந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படி இழிவுபடுத்தினார் என்று அவருக்கே தெரியும். திமுக கட்சிக்காரர் மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு தெரியும். எந்த அடிப்படையில் அந்த மான்கறி பிரச்சனை கையில் எடுத்தார், எந்த அடிப்படையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார் என்று இதையெல்லாமே தூசி தட்டி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மீண்டும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. வாய்ப்பளித்த தோழர்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.